மிஸ்டர் லேடிஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இயற்கை மருத்துவத்தின் மூலமாக நம்ம பல நோய்களை குணப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றத எல்லா பேரும் ஒரு அறிந்த விஷயமா இருக்குது. இப்ப அதுல நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஏதாவது இயற்கையான தீர்வு இருக்குதா அப்படின்றத பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இப்ப நுரையீரல்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு சளி, வீசிங்கு இது போன்ற பல பிரச்சனைகள்ல இன்னைக்கு அவஸ்தப்படுறது மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் அவஸ்தப்படுற மாதிரி, அதாவது வாழ்நாள் நோயாளிகளாக இன்னைக்கு வந்து மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. சளி அவங்களுக்கு லைஃப் டைம் இருக்கக்கூடிய ஒரு டிசீஸ் தான் மாறிக்கிட்டு இருக்குது. வீசிங் இருக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு லைஃப் டைம் இருக்கிற மாதிரி ஆஸ்துமா அப்படின்ற மாதிரி கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு. இப்ப இதற்கான அடிப்படையான மூல காரணம் என்ன, இந்த மூல காரணம் குணப்படுத்தப்பட்டாச்சா, மூல காரணத்தை நோக்கி நம்ம நகர்ந்துகிட்டு இருக்கிறோமா அப்படின்ற சில விஷயங்களை அடிப்படையா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது நமக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம குணமாகிக்கிட்டு இருக்கிறோம்ன்றது தெரியும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய உடல் தன்னைத்தானே சரி பண்ணுற பக்குவத்தில் அமைஞ்சிருக்குது. அப்போ தன்னைத்தானே சரி பண்ண பக்குவத்தில் அமைஞ்சிருக்கப்படும் பொழுது நம்ம உடலுக்கு வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஹீல் பண்ணும். அதுக்கு கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணணும். ஆனால் நம்ம வெயிட் பண்ணுறது இல்லை, உடனடியாக நாம நம்ம படித்த அறிவு வச்சு என்ன பண்ணுறோன்னா நமக்கு உடம்புல தெரியக்கூடிய அறிவுரைகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷனை தேடுற ஆரம்பிச்சிட்டோம். அதான் அவசியம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்மளுடைய நுரையீரல் அப்படின்றது வந்து ஒரு ராஜா. இந்த ஒரு ராஜா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த ராஜாவை பாதுகாப்பதற்காக எப்படி படைபலங்கள்லாம் இருக்கும், அதாவது ஒரு முதலமைச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு இஜெட் பாதுகாப்பு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ பாருங்க, ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த ராஜாவுக்கு எவ்வளவு பாதுகாப்பு பாருங்களேன். அப்போ கேட்டு என்ட்ரன்ஸில் அங்கே ஒருத்தர், அப்புறம் உள்ளே என்ட்ரான உடனே அடுத்த படை, அதாவது காலாற்படை, குதிரைப்படை, யானைப்படை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு படைகளாக இருந்து கடைசி கட்டத்தில் அந்த ராஜாவுக்கு பக்கத்துலேயும் ஒரு ரெண்டு பேர் நிற்பாங்க இல்லையா. அப்போ ஒரு ராஜாவை பாதுகாப்பதற்காக இவ்வளோ பேர் இருக்கிற மாதிரி நம்மளுடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகளில் ஒன்று தான் நுரையீரல். 12 ராஜ உறுப்புகளில் முதன்மையாக இருக்கக்கூடிய நுரையீரல் அப்படின்றது அந்த சுவாச மண்டலம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா. அதுல இந்த நுரையீரல் பாதுகாப்பு வீரர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்மளுடைய மூக்கு நுனி வரைக்கும், ஓகே, அங்கிருந்து ஆரம்பிக்குது இல்லையா நம்ம சுவாச மண்டலம், அப்ப அங்க வரைக்குமே பாதுகாவலர்களை நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க. அப்ப நுரையீரலுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இந்த பாதுகாவலர்கள் முதல்ல பாதுகாக்கிறாங்க. இந்த பாதுகாவலருக்கு சில பிரச்சனை ஏற்படும் பொழுது அறிகுறிகளாக காமிக்கிறாங்க பாருங்க, நம்ம அதெல்லாம் நோயின்னு சொல்றோம். இப்ப உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நுரையீரலுக்குள்ள ஒரு தூசி ஒண்ணு உள்ள போகுது. இந்த தூசி உள்ள போகுதுன்னா அது மூக்கு துவாரம் வழியாக உள்ள போகுது பாத்தீங்களா. அந்த மூக்கு துவாரத்துக்கிட்ட ஃபர்ஸ்ட் முடி இருக்கு பாத்தீங்களா, இதுவே ஒரு மெயினான ஒரு பாதுகாவலர். இங்க பாருங்க ஒரு ஈரப்பதம் இருக்கும். அப்ப நுரையீரலுக்குள்ள ஒரு தூசி போயிட்டா அதுக்குள்ள கழிவுகள் தேங்கி அது சளியா ஃபார்ம் ஆகி பல பிரச்சனைகளை உண்டு பண்ணிடுன்றதுக்காக ஃபர்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி, அதாவது முடி, என்ன பண்ணுவார்னா அந்த தூசியை உள்ள விடாம அந்த ஈரப்பதத்தின் மூலமாக ஒட்டி அதை வெளியேற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவார். அப்படி அங்க ஒட்டி இருந்ததுன்னா அதை வெளியேற்றுறதுக்கு என்ன பண்ணுவார் பாருங்க, தும்மல் அப்படின்ற ஒரு அறிகுறியை கொடுப்பாரு. நாம என்ன நினைச்சுக்கிறோம்னா தும்மல் தான் அந்த நோயே, நமக்கு தும்மல் தான் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தும்மலை அரெஸ்ட் பண்றதுக்கு நாம ஒரு முயற்சி பண்றோம். ஆக்சுவலி ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நுரையீரலை பாதுகாப்பதற்காக நுரையீரலுடைய பாதுகாவலர் ஆக்சன்ல இறங்கியிருக்குதான் அர்த்தம். சரி, இப்ப அதையும் தாண்டி ஒருவேளை உள்ள போகுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அங்க உள்ள டான்சில்ஸ் அப்படின்றது. அப்ப அந்த டான்சில்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு எப்பவுமே ஒரு ஈரப்பதமான ஒரு மியூக்கஸ் அங்க இருக்கும். இந்த தூசி டைரக்டா லங்ஸ்ல போக கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் இருப்பாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒட்டிக்கிறோம். அதை வெளியேற்றுறதுக்கு நமக்கு அடுக்கு தும்மல் அப்படிங்கிறோம். லைட்டா ஒரு தும்மல் ரெண்டு தும்மல் வந்தாலே நாம வந்து விட்டு வைக்கிறது இல்ல, அடுக்கு தும்மல் வந்தா விடுவோமா? உடனே திரும்ப இந்த அடுக்கு தும்மல் தான் எனக்கு நோய், நுரையீரல்ல கிடையாது, அடுக்கு தும்மல் தான் நோய் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கு தும்மலுக்கு உடனே நம்ம வந்து மெடிசன் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி போக ஆரம்பிச்சிடும். அப்ப அதையும் தாண்டி ஒருவேளை உள்ள போகுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த சுவாச பாதைகள்ல போயிட்டு ஒட்டிக்கிறோம் இல்லையா, அங்கேயும் ஈரப்பதம் இருக்கும். அப்ப அதை வெளியேற்றுறதுக்கு நமக்கு நம்மளுடைய உடம்பு அடுத்த கட்ட முயற்சியை பண்ணும். அதாவது ஃபர்ஸ்ட் தும்மல் வந்தது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தும்மல் மூலமா அதை வெளியேற்ற முடியலன்னா அடுத்து இருமல் மூலமா அதை வெளியேற்றுறதுக்கு ஒரு முயற்சி பண்ணும். அதாவது நம்ம அந்த இசோபேகஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து சுவாச குழாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ட்ரக்கியா. அப்ப அந்த ஏரியாவெல்லாம் ஒட்டுச்சுன்னா என்ன பண்ணும்னா அதை வெளியேற்றுறதுக்கு இருமல் மூலமா அதை வெளியேற்றி விடும். இல்லைன்னா அந்த ராஜ உறுப்பான ராஜாவுக்குள்ள உள்ள போயிட்டா டிஸ்டர்பன்ஸ் ஆயிரும் சொல்லிட்டு பாருங்க. அடுத்த ஸ்டெப் ஒவ்வொரு எல்லையும் தாண்டி வரும்பொழுது அதை வெளியேற்றுறதுக்கு முயற்சி பண்ணுது. நாம என்ன பண்றோம்னா அதுதான் நோயின்றோம். அப்ப இருமலை ஒரு நோயின்னு வச்சுட்டோம்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு தண்ணி மூலமாக அலசி வெளியே தள்ளலாம ஒரு முயற்சி பண்ணுது. அதாவது ரன்னிங் நோஸ் அப்படின்ற ஒரு சிம்டம்ஸ் கொடுக்குது. இந்த ரன்னிங் நோஸையும் நம்ம நோயினாகிட்டோம். இன்னும் சொல்ல போனால் ரன்னிங் நோஸ் வரும் பொழுது அடுத்ததாக சளி பிடிச்சிக்கிறோம்னு சொல்லிட்டு ஏற்கனவே நமக்கு அனுபவம் இருக்குல்ல, அதனால என்ன பண்ணுறோம், சளிக்கே நேரடியாக மாத்திரை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிடும். இந்த ரன்னிங் நோஸ் என்பதும் ஒரு அறிகுறியே. அப்போ அந்த தூசியை ரன்னிங் நோஸ் மூலமாக தண்ணியை ஊற்றி அலசி வெளியே தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணுது, முடியலை. அடுத்ததான் என்ன பண்ணால் ஒரு மியூக்கஸ் ஃபார்ம் ஆகி, அதாவது சளியாக மியூக்கஸ் திரவத்து மூலமாக அந்த தூசியை வெளியேற்றலாம்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட முயற்சி பண்ணும். அதன் மூலமாக வெளியேற்றுக்கு முயற்சி பண்ணுது, சளின்னு ஃபார்ம் ஆகுது. ஆனால் சளியை விட்டு வைப்போமா, சளி பிடிச்சிக்கிச்சு, இந்த சளியை எப்படியாவது வெளியில் எடுத்துறோம்னு நினைக்கிறோமா, சளி எனக்கு மூக்கு வழியே வரக்கூடாது, அதை நிறுத்துறதுக்கு தான் மாத்திரை வேணும்னு சொல்லி சளி பிடித்தால் சளியை நிறுத்துவதற்குன்னு மாத்திரை எடுக்க ஆரம்பித்தோம். அது உள்ள தங்கி அதுதான் பல நோய்களை இன்னைக்கு வர வைக்குது. இதெல்லாம் நம்ம வீட்டில் நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயத்தில் உங்களுக்கு சொன்னால் புரியும். இப்போ நம்ம வீட்டில் தரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூசி இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா அதை விளக்க மரம் வச்சு வெளியில் கூட்டுவோம், ஓகேங்களா. அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய தும்மல் மாதிரி, ஓகேங்களா. அப்போ அது வழியே போகலைன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி அலசுவோம். அப்போ தண்ணியை ஊற்றி அலசப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அதில் போக ஆரம்பிக்கும். ஒருவேளை அதுலேயும் போகலைன்னா அப்போ தான் நம்ம வந்து பிசுபிசுப்பான திரவம், அதாவது பினாயில் அது போன்ற ஐட்டங்களை போட்டு கிளீன் பண்ணுவோம். நம்ம உடம்பு அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஏன்னா அதாவது அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த பிண்டத்தில் உள்ளதை தான் வெளியில் நம்ம பல பொருட்களாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜு, டிவி, செல்ஃபோனு, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாமே நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள், நம்ம செயல்படுத்தக்கூடிய அனைத்து விஷயங்களும் இந்த உடல் எப்படி செயல்படுகிறதோ அதைத்தான் டூப்ளிகேட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரன்னிங் நோஸ் வந்துச்சு, நம்ம தண்ணியை ஊற்றி அலசின மாதிரி. அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பினாயில் போட்டு பிசுபிசுப்பான திரவம் கிளீன் பண்ண மாதிரி சளி ஃபார்ம் ஆச்சு, வெடிக்க ஆரம்பிச்சு. எப்படியோ அதை சுத்தப்படுத்தணும், அதுதான் உடம்போட ஒரே குறிக்கோள். நாம இங்கே சுத்தப்படுத்துகிற மாதிரி, சரிங்களா. ஆமாம், இப்போ இது போல் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த அறிகுறிகளை எல்லாம் நோயின்னு நினச்சிட்டு நம்ம எடுக்கப்படும் பொழுது இது உள்ளே தேங்குச்சுன்னா அப்போ தான் அது க்ரானிக்கான டிசீஸாக மாறுது, நாள்பட்ட நோய்களாக மாறுது. சளி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிமோனியா போன்ற ஃபீவர்ஸை உண்டு பண்ணிடுது. இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வெளியே இந்த இது உள்ளே போய் லங்ஸுக்குள்ளேயே தேங்கிருச்சுன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மூச்சுத்திணறல் அப்படின்ற மாதிரிலாம் சிம்டம்ஸ் வருது. கடைசியில் மூச்சுத்திணறலுக்கு வந்து நம்ம வந்து ரெகுலர் மெடிசன் போகும்பொழுது கடைசியில் இது ஆஸ்துமா அப்படின்ற ஒரு க்ரானிக்கான டிசீஸ் ஆயிடுது. அப்போ லைஃப் டைம் இன்னைக்கு வந்து சளியோடு அவசப்படக்கூடிய நபர்கள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னதாங்க இதுக்கு சொல்யூஷன் அப்படின்னா, இது விஷயம் அதுதான், நுரையீரலில் நமக்கு பிரச்சனை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டோம், சரிங்களா. நுரையீரலுக்கு மாத்திரை எடுக்க ஆரம்பித்தோம். இந்த வெளியில் வந்த அறிகுறிகள்லாம் இருக்காங்கல்ல, இவங்க நம்ம நோயின்னு நினச்சிக்கிட்டோம். இந்த இவங்களுடைய நோய்க்கு நம்ம வந்து தனித்தனியாக வந்து மருந்துகள் எடுக்க ஆரம்பித்தோம். அலர்ஜிக்கு தனியாக, சரிங்களா, அலர்ஜிக்கு தனியாக ஒரு டேப்லெட்டு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு சளி பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு நம்ம வந்து தனியாக வந்து நெப்லைசர் ஆவி பிடிக்கிறது அப்படின்னு அதுக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ண ஆரம்பித்தோம். ஆனால் உண்மையை சொல்லணும்னா நுரையீரலுக்குள்ள இந்த சளியெல்லாம் வந்து உருவாவதற்கு நுரையீரலும் பொறுப்பல்ல, அதுக்கு நம்ம உடம்புக்குள்ள வேற சில காரணிகள் இருக்கிறாங்க, அதாவது மூல காரணமான உறுப்பு. உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா வயிறு அதிகப்படியான சூடாக இருந்தால் உங்களுடைய நுரையீரலில் சளி பிடிக்குங்க, ரொம்ப சிம்பிள். அதாவது வயிறு அதிகமாக சூடாக இருக்குன்னு வச்சுங்க, அந்த சமயத்தில் நீங்கள் குளிர்ந்த உணவுகளோ, சரிங்களா, அதாவது ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றீங்க, ஒரு ஐஸ் வாட்டர் சாப்பிட்றீங்க, ஒரு ஐஸ்கிரீமே சாப்பிட்றீங்க, ஓகேங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடனே சளி பிடிச்சிக்கிறது. நாம் என்ன நினச்சிக்கிறோம்னா இந்த ஐஸ்கிரீம் தான் வந்து என்னோட குழந்தைக்கு சேரலை, அப்போ இனிமேல் வந்து என் குழந்தைக்கு ஐஸ்கிரீமே கொடுக்கக்கூடாது. இந்த பழம் ஜூஸ் சாப்பிட்டாங்க, பழம் ஜூஸ் சாப்பிட்ட உடனே அது வந்து குழந்தைக்கு சேரலை, சளி பிடிச்சிக்கிச்சு, இனிமேல் பழமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம தவறாக புரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம குழந்தையோட 10 குழந்தைகள் ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம்ல, எல்லா குழந்தைக்கும் சளி பிடிச்சா பாருங்களேன். அப்போ நம்ம குழந்தைக்கு மட்டும்தான் சளி பிடிச்சிருக்குதுன்னா அப்போ ஐஸ்கிரீமில் பிரச்சனை இல்லை, நம்ம உடம்புக்குள்ள தான் ஏதோ பிரச்சனை. அப்போ அடுத்த கட்டம் உள்ளே போனோம்னா இந்த ஐஸ்கிரீமை நம்ம மூக்கு வழியை நுழைச்சி லங்ஸுக்குள்ளே நுழைச்சோமா கொடுத்தோமா, அல்லது வாய் வழியை நுழைச்சி வயிற்றுக்குள்ளே கொடுத்தோமா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வாய் வழியை நுழைச்சி வயிற்றுக்குள்ளே தானே கொடுத்தோம், அப்போ பிரச்சனை வயிற்றில் தானே வந்திருக்கணும், ஆனால் ஏன் நுரையீரலில் சளியாக ஃபார்மாச்சு? இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? ஏன்னா இந்த அறிகுறிகள் எல்லாம் நோயல்ல, மூல காரணமே நோய்.
மூல காரணத்தை குணப்படுத்தினா மட்டும்தான் அறிகுறி கிளியர் ஆகும். அப்ப வயிற்றுக்குள்ள போன அந்த ஜில்லுன்னு வாட்டர், வயிற்றுக்குள்ள போன ஐஸ்கிரீம், இதெல்லாம் வந்து நுரையீரல்ல சளியா ஃபார்ம் ஆகுது. அப்ப என்ன விஷயம்னா, இந்த வயிறு அதிகப்படியான சூடாக இருக்கப்படும் பொழுது நுரையீரலில் சளி பிடிக்கும். ஓகே, அப்ப வயிற்றோட வெப்பத்தை தான் நம்ம வந்து சரி செய்யணும். வயிறோட வெப்பம் குறைஞ்சிச்சுன்னா நுரையீரலில் சளி பிடிக்கிறதுன்றது குறைஞ்சிரும். என்ன பண்ணலாம் அப்ப? அப்ப ஃபர்ஸ்ட் மூல காரணத்தை சரி செய்யணும், அதுக்கப்புறம் தான் அறிகுறியை சரி செய்யணும். அப்பதான் அந்த நோயிலிருந்து நம்ம மீண்டு வர முடியும். அல்லது அறிகுறியை மட்டுமே நோக்கி நம்ம பயணம் பண்ணோம்னா அப்ப நோயிலிருந்து மீண்டு வர முடியாது, லைஃப் டைம் மெடிசன் எடுக்கணும். என்ன பண்ணலாம் அப்ப? அடி வயித்து சூடை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ரொம்ப சிம்பிள். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு தொப்புள்ள விளக்கெண்ணெய், நைட்டு படுக்கும் பொழுது விளக்கெண்ணெய ஒரு 3 சொட்டு விட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 நாள் போதும், 3 நாள் அது 5 நாள் போதும். அப்ப என்ன ஆகும்னா அடி வயிறு பகுதி சூடு வந்து குறைஞ்சிடும், கூலிங் ஆகும். ஓகே, ரொம்ப சிம்பிள். வயிற்று சூடை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பாருங்களேன். இன்னொன்று நம்மளுடைய பெரியவங்க சொல்லுவாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சளி பிடிச்சிக்கிச்சுன்னா, மலையில ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சளி பிடிச்சிக்கிச்சுன்னா அதுக்கு தீர்வே திரும்பவும் மலையில 2 ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சரியா போயிடும்பாங்க. முன்னாடிலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. என்னன்னா நீங்க வந்து இந்த அடுப்பு, அதாவது ஒரு தோசைக்கல்லுன்னு வச்சுக்கங்களேன், புரோட்டா கல், அதில் கொஞ்சோன்னு கூலிங்கான வாட்டர் தெளிங்க, சல்லுன்னு அப்படியே ஆவியாகி மேலே புசுனு போவோம். ஓகேங்கண்ணா? ஆமாம். அப்போ என்னன்னா அதிகப்படியான சூட்டில் குளிர்ச்சியான திரவம் பட்டுடனே இது வந்து ஆவியாகி மேலே போகுது, நுரையீரலில் சளி பிடிச்சிக்கிறது. இப்போ அதுவே ஒரு அண்டா தண்ணியை தூக்கி ஊற்றிட்டா, ஒரு ஒரு லாரி தண்ணியை தூக்கி உள்ளே ஊற்றினா என்ன ஆகும்? நல்ல கூலிங் ஆயிரும், அந்த கல் நார்மல் ஆயிரும், அப்போ ஆஃப் ஆயிரும், கரெக்டுங்களா? அவ்வளவுதாங்க கான்செப்ட். அப்ப இறைப்பை சூடாக இருக்கப்படும் பொழுது இறைப்பையை நீங்க குளிர்ச்சிப்படுத்திட்டால் உங்களுடைய நுரையீரலில் சளி பிடிக்காது. என் குழந்தைக்கு சளியே பிடிக்கக்கூடாது, சளியே பிடிக்கக்கூடாது, அதுக்கு ஏதாவது மாத்திரை கொடுங்கன்றீங்க, அதுக்கு தீர்வு தான் ஒன்று. இப்ப நுரையீரலில் சளி தேங்கிருச்சுன்னா அந்த சளியை நீங்க வெளியேற்றி ஆகணும்ல, அப்ப வெளியேற்றுறதுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஸ்டீம் பண்ணுவோம், நொச்சி இறையில நம்ம போட்டு ஆவி பிடிக்கிறது, அது காமனா நம்ம எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான், சரிங்களா? இதற்கு அடுத்த சொலிசனா நம்ம வந்து போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, நுரையீரலில் இருக்கக்கூடிய சளியை நீங்க வந்து வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ரொம்ப சூப்பரான ஒரு டிப்ஸ் இருக்குதுங்க, பண்ணி பாருங்க என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்க. அதாவது சுக்கு எடுத்துக்கோங்க. இந்த சுக்கை வந்து பாத்தீங்கன்னா நெருப்புல சுட்டுக்குங்க. நெருப்புல சுட்ட உடனே புகை வரும், கரெக்டுங்களா? அது அது வந்து பாத்தீங்கன்னா நெருப்புல சுட்டு அந்த புகை வரும், அது கங்கு இருக்கும் பாருங்க. இப்ப இந்த வெப்பத்தை நம்மளுடைய காலில் ஒரு பாயிண்ட்ல வச்சோம் அப்படின்னம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சளியெல்லாம் கரைஞ்சு வெளியே வருங்க, பார்க்க முடியும் ஒன்று. அதுபோல அந்த சளி தேங்கிறதுனால வரக்கூடிய தும்மல், இருமல், மூச்சு திணறல் எல்லாமே அரெஸ்ட் ஆகுங்க. அப்படி ஒரு அற்புதமான ஒரு இடம் இருக்கு. அது எந்த இடம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்மளுடைய கால் பாதம். இப்போ இது வந்து கால் பாதம் அப்படின்னு நினச்சிக்கங்க. ஓகே, நம்மளுடைய கால் பாதத்தில் இந்த ஒவ்வொரு விரல்களுக்கும் கீழே இப்படி ஒரு 2 ரேகை இருக்கும், கரெக்டுங்களா? இந்த ஒரு விரல் இருக்குன்னா இங்கனக்குள்ள ஒரு ரேகையும் இங்க ஒரு ரேகையும் வரும்ல, இந்த 2 ரேகைக்கும் நடுவுல ஒரு பாயிண்ட். அடுத்து இந்த ஒவ்வொரு விரல்லையும் இந்த ரவுண்டு குமிழ் வந்திருக்கும், சரிங்களா? அப்படி குமிழ் குமிழா வந்திருக்குல்ல, இந்த ரவுண்டு குமிழ், இந்த சென்டர், இந்த 5 விரல்லையுமே ஓகேங்களா, இந்த பாயிண்ட்ல, இந்த பாயிண்ட்ல. ஓகே, என்ன பண்ணோம் அப்படின்னா சுக்கு சுட்டு அதை கொண்டு போய் இங்க வச்சு சுட்டக்கூடாது, கொஞ்சம் கேப் இருக்கணும், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கணும். அதாவது ஒரு 1 இன்ச் அல்லது 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த வெப்பம் அங்கே படும், இந்த வெப்பம் அது மேலே பட 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 என்ன ஆகும்னா அந்த சளியெல்லாம் கரைச்சி ஆட்டோமேட்டிக்காக வெளியில் கொண்டு வரங்க. இது மோசன் வழியில் வெளியில் போகிறதுக்கும் ஒரு சோர்ஸ் இருக்குது. மூக்கு வழியெல்லாம் வெளியே வரைக்க முடியும், மோசன் வழியவே அது வந்து வெளியே போயிடும். அப்போ அந்த வந்த டிஸ்டர்பன்ஸே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அப்படி பண்ணினாலே போதும், இந்த சுக்கு வெப்பம் அந்த இடத்துல பட்டுச்சுன்னா உங்களுடைய தும்மல் ஃபஸ்ட்டு நாளே அரெஸ்டாகவும் உங்களால் ஃபீல் பண்ண முடியும், சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு தும்மலை நோயின்னு எடுத்துக்கிட்டோம்ல, அதனால தான் தும்மலுக்கு மாத்திரை சாப்பிட திரும்ப திரும்ப வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் இதை பண்ணி பாருங்களேன். இன்னைக்கு நிறைய பேர் இதை வந்து எங்களோட நம்ம சுவாசி இயற்கை மருத்துவமனையில் நம்மளுடைய சிகிச்சை மையத்தில் சிகிச்சையே கால் பாதத்தில் தான், கால் பாதத்தில் தான் சிகிச்சையும் நடக்கும். அப்போ கால் பாதத்தில் நாங்கள் ரிசர்ச் பண்ணும் பொழுது இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நுரையீரல் இருக்கக்கூடிய சளியை, மூக்கு மூக்கில் சைனஸ் ப்ராப்ளத்தை, அதனால வரக்கூடிய தும்மல் பிரச்சனையை சூப்பராக அரெஸ்ட் பண்ணோம். எங்களுடைய ஒவ்வொரு கிளைண்ட்டும் கொடுத்த ஃபீட்பேக்கில் தான் உங்களுக்கு நான் அந்த டிப்ஸை சொல்கிறேன், பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி பண்ணுங்கள், டெய்லி பண்ணிக்கலாமா? தாராளமாக பண்ணிக்கலாம், எந்த வயசுலாம் பண்ணிக்கலாம், எல்லா வயசும் பண்ணிக்கலாம். அது அந்த வெப்பம் வந்து அது மேலே படுற வரைக்கும்,
ஓகேங்களா, வச்சுருங்க. அதுக்கப்புறம் அப்படி எடுத்துடலாம், நல்லா சூரியன் பட்டுருச்சா எடுத்துடலாம். இதை மட்டும் டெய்லி பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு நுரையீரல்னால் ஏற்பட்ட எல்லா சிம்டம்ஸும், ஓகேங்களா, தும்மல், இருமல், ரன்னிங் நோஸ் எல்லாமே கிளியர் ஆயிருங்க. அப்படி ஒரு அற்புதமான டிப்ஸ். இதை பயன்படுத்தி உங்களுடைய நுரையீரல் சம்பந்தப்பட்ட கழிவுகளை வெளியேற்றி ஆரோக்கியமடைய வாழ்த்துக்கள். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.